ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வேல்மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, ஃபோட்டோ ஃபில்டர், ஃபோட்டோ செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோ செலெக்ஷன் டூல் வந்து மார்க்கெட்டில் நிறையவே இருக்கும். ஸோ பட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு லைட் வெயிட் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, நீங்கள் கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல் வந்து ஒரு எடுத்த வெட்டிங் ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பீங்க. அந்த அவங்க வந்து ஒரு சில ஃபோட்டோலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆல்பம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஓகே, சாஃப்ட்வேர்க்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ இதை நம்ம இதுதான் நம்ம அந்த சாஃப்ட்வேரு. இதில் ஃபுல் ஸ்க்ரீன் அவைலபிள் இருக்குது, நீங்கள் ஸ்ப்ளிட்டு ஸ்க்ரீன் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் ஒரிஜினல் இமேஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்க. கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து இமேஜ் கம்ப்ரஸருக்காக இந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வித் வாட்டர் மார்க்கோட ப்ளஸ் ஸ்டுடியோ லோகோட நீங்கள் வந்து இமேஜை வந்து லோ லெவல் கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்த இமேஜிலிருந்து ஒரு சில இமேஜ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெலிட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல், சரிங்களா? இப்போது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இது காப்பி பண்ணிவிட்டு ஒரிஜினல் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு, கம்ப்ரஸ் பண்ண இமேஜ் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற ஃபைல் வந்து அவங்க வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்ரிகள் இருக்கிற இமேஜை மட்டும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்ரிகள் இருக்கிற இமேஜ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளாக டெலிட் பண்ணியாச்சு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி டெலிட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 17 இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம 15 கவுண்டிங் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு இமேஜ் டெலிட் பண்ணிவிடுவோம். ஓகே, 15 இமேஜ் நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன், அதாவது ஃபில்டர் பண்ணி கஸ்டமர் கொடுத்து ஃபில்டர் பண்ண இமேஜ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, செலக்ட் ஒரிஜினல் இமேஜோட பார்த்து ஓஜி இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் ஓகேங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இமேஜ் இது உள்ள அப்லோட் ஆகிடும். எவ்வளோ ஃபைல் இருக்குன்னா ஒரிஜினல் டோட்டல் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 24 ஃபைல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஃபில்டர் பண்ண இமேஜ், நீங்கள் கஸ்டமர் ரிட்டர்னை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோலாம் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஃபோட்டோவை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் ஃபில்டர் இமேஜ் ஃபில்டர். ஓகே, ஃபில்டர் இமேஜ் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் இமேஜ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த சைடு உங்களுக்கு எத்தனை இமேஜ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு இதை காமிச்சிரும். இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ண இமேஜ் வந்து 15, இதில் வந்து 15 இமேஜ் இருக்குது. ஓகே, இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் இமேஜ் காப்பி, இதில் வந்து டெலிட் பண்ணியாச்சு ஃபைல்ஸ் வந்து. ஓகே, ஃபைல் காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பி இமேஜ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணோடனே ஜஸ்ட் இப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு செலக்ட் காப்பி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா 15 இமேஜ் இங்கே என்ன இருக்கோ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காப்பி ஆகிடுச்சு. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வெரி லோ எண்ட் ப்ரைஸ் தான். சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இதோடய டீட்டெயில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் அடுத்த நல்ல யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். ஓகே.